விழுப்புரத்தில் உள்ள எம்ஜிஎம் குழுமத்திற்கு சொந்தமான மதுபான ஆலையில் வருமான வரித்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆசாத் அலியிடம் கேட்கலாம். வணக்கம் ஆசாத் அலி, இரண்டாவது நாளாக இந்த சோதனை நடைபெற்று வருகிறது, என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றி இருக்கிறார்கள், விவரங்கள்? கார்த்திகா, அதாவது தமிழகம் முழுவதும் எம்ஜிஎம் குழுமத்திற்கு சொந்தமான பல்வேறு நிறுவனங்களில் வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் வந்து அதிரடி சோதனை வந்து நேற்று முதல் நடைபெற்று வந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக இன்றும் எம்ஜிஎம் டிஸ்டிலர்ஸ் என்னக்கூடிய மதுபான ஆலையில் அந்த வருமான வரித்துறை சோதனையானது தொடர்ந்து வருகிறது. நேற்று நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாகவும் அந்த ஆவணங்களை வைத்து தற்போது அதனை வந்து உறுதி செய்ய ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நேற்று முதலே அந்த மதுபான ஆலையில் இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மதுபானங்கள் பல்வேறு இடங்களில் விநியோகப்படுகிற நிலையில் நேற்று முதலே வந்து மது பான உற்பத்தியானது தற்போது வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஊழியர்கள் அனைவரும் யாரும் அனுமதிக்கப்படாத நிலையிலேயே தற்போது வந்து இந்த மதுபான ஆலையானது இயங்கி வருகிறது. இந்த முக்கிய ஆவணங்களின் அடிப்படையில் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த சோதனையை வந்து தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டாவது நாளாக இந்த துறை சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கார்த்திகா, விழுப்புரத்தில் உள்ள எம்ஜிஎம் குழுமத்திற்கு சொந்தமான மதுபான ஆலையில் வருமான வரித்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் 40 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆசாத் அலி. டெய்லி ஹெட்லைன்ஸ், டாப் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ், இன்றையமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பார்க்க. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனல DTH சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.